ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழுதுகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். அவர் இல்லை அப்படின்னா எல்லாரும் என்னை பார்த்து வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி வந்து சிரிச்சிருப்பாங்க. இன்றைக்கி என்னை பார்த்து வந்து கேலி பண்ணி சிரித்தவங்களுக்கு நான் வந்து பதிலடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் தாகிர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க வந்து பேசியிருக்காரு. தோனியோட சூப்பரான ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இம்ரான் தாகிர் வந்து இப்போ வந்து பறிச்சிருக்காரு. கிரிக்கெட் வரலாற்றுலேயே வந்து அந்த T20 கப்பு, இப்போ ஐபிஎல் மாதிரி வந்து உலகம் முழுக்க லீக்ஸ் வந்து நடக்கிறதுல, அந்த T20 கப்பை அதிகமான வயசில் வந்து வாங்கி கொடுத்த பெருமை வந்து தலை தோனிக்கு தான் வந்து இருக்கு. தோனிக்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கடந்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணி தான் வந்து சாம்பியன் ஆனாங்க. அப்போ தோனிக்கு வந்து வயசு அப்படின்னு பார்க்குறப்ப 41 வயசு 325 நாளில் பார்த்தீங்கன்னா தோனி வந்து கப்பை வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப கம்மி, அதாவது அதிக வயசில் கப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனாக தோனி தான் வந்து இருந்தார். இப்போ இந்த சாதனையை பார்த்தீங்கன்னா இம்ரான் தாகிர் வந்து முறியடிச்சிருக்காரு. இம்ரான் தாகிர் அப்படின்னாலே கையை விரிச்சுக்கிட்டு வேக வேகமாக ஓடுறது தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஓடிக்கிட்டே இருப்பார் விக்கெட் எடுத்துட்டார்னா. இப்போ இவர் வந்து ஐபிஎல்ல வந்து ஆடுறது கிடையாது, பட் இருந்த போதிலுமே வந்து சிபிஎல்லு இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய T20 லீக்ஸில் இவர் வந்து ஆடி வந்துட்டுருக்காரு. அதில் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. கயானா அமேசான் வாரியர்ஸ் அணிக்கு வந்து இவர் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. ஃபைனல் போட்டியில் வந்து ட்ரின்பாங்கோ நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக வந்து இவர் வந்து ஆடியிருக்காரு. அதில் இவருடைய டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. அப்போ சாம்பியன் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப ரொம்ப கண் கலங்கி வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இவருக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 44 வயசு 181 நாள் ஆகுது. ரொம்ப அதிகமான வயசில் வந்து T20 கப்பை வாங்கி கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற பெருமை தோனிக்கிட்ட இருந்து இவருக்கு வந்து போகுது. அப்போ இவர் வந்து ஏன் வந்து அஸ்வினை வந்து பாராட்டி பேசுகிறாரு அப்படின்னா, அஸ்வின் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டராக வந்து இருந்தார். அஸ்வின் தான் என்னை மோட்டிவேட் பண்ணார். சிஎஸ்கே அணியில் நான் வந்து ஆடிருக்கேன், நிறைய விஷயங்கள் தோனிக்கிட்டேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் சிஎஸ்கேயில் ஆடும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு இருக்குது அப்படின்னு அஸ்வின் தான் எனக்கு வந்து சொன்னார். வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு அஸ்வின் எப்போதும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பார். நான் வந்து என்கிட்ட தலைமை பொறுப்பை கொடுத்தப்ப எல்லாருமே என்னை பார்த்து கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, என் முன்னாடியே வந்து சிரித்தாங்க. இந்த வயசில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்கேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமை பண்பை வெளியில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து அஸ்வினுக்கு வந்து இருக்குது. சிஎஸ்கேல ஆடும்போது நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இம்ரான் தாகிர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரெடிட்ஸை தூக்கி வந்து தமிழக வீரரான அஸ்வின் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.